Hello, I am Sebastian, coming from France. Oh, hi! So sweet of you. Sorry, I didn't get your name. My name is Caroline. Oh, that's good. Nice to see you. Sarthi? Baby. Hey! திடீர்னு ஹைவேஸ் எருமாடு குறுக்க பூந்தா மாதிரி கரெக்ட் பண்ற நேரத்துல ஏண்டா இப்படி வந்து கெடுத்த ஜான காணோண்டா அவன் என்னடி பல்லு வலியா? மூட்டு வேலைய பாரு. மச்சானு நேற்று ஃபஸ்ட் நைட்டு அஞ்சாவது படிக்கிறது இதை பற்றி தான் நிறைய பேசியிருக்கோம். இன்னெல்லாம் பண்ணியிருக்கானோ? ஐ திங்க் எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருப்பான். ஒன்றும் நடக்கல. ஏன் மச்சான், வெறும் குஸ்கா மட்டும் சாப்பிட்டியா? அதான் ஒன்றும் நடக்கலன்னு சொல்கிறேன். ஏய், என்கிட்டயே கதை விடாத. சின்ன வயசில் ஜெகன்மோகனி படத்தை நான் பயத்தோடு பார்த்தா நீ ஜெயமாலனோட இடுப்பை பார்த்துட்டு சம்ம ஸ்ட்ரக்சர்னு சொன்னால் தானே நேற்று. உங்கள் வேலை மட்டும் பார்க்குறீங்களா? தேவையில்லாத்தெல்லாம் பேசாதீங்க. கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மச்சி எம்டி வராரு. இன்ன விலகி தெரியாம பூதம் வருது. ஹே டான், எஸ்டர்டே மேரேஜ், டுடே ஐ கம். சார், ப்ரொஃபஷன் இஸ் மை ஃபர்ஸ்ட் வைஃப் சார். சூப்பர் வா. 5000 இன்கிரிமெண்ட். ஓகே. थैंक यू சார், வாங்கிக்கிறேன். ஏய், 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா அங்க வேலை செய்யாம போய் 5000 ரூபாய் இன்கிரிமெண்ட் இங்க வந்து வேலை செய்யற? டான் சார், எஸ்டர்டே நைட் வாட் ஹேப்பன்? என்ன பண்ணுவ? பத்து பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றா உங்க ஆத்துக்காரன.
அஞ்சலி பாப்பாவா? பிராட் பிராட்டா போய் பிரச்சனை பண்ணிட்டிருக்கார். நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். உங்க ஆத்து குழல தண்ணி வரலன்னு மாமி கத்தின்றே இருந்தாலே நான் வந்து சர்வீஸ் பண்ணிட்டுமானு கேக்குறேன். போனோ தப்பு. அடுத்த ராத்திரியில என்னை வாதனை தட்டி எனக்கு ஒரு கிளாஸ் பால் கிடைக்குமோன்னு சோதிக்குது. இதுக்கு நன்னாயிட்ட இல்ல கேட்டோ. பாதி ராத்திரி 12 மணிக்கு வந்து கதவை தட்டி கிரவுண்ட் காலியானே இருக்கு. கிரிக்கெட் விளையாடலாம் கூப்பிடுறான். சம்மடி வாங்க போறான். கல்யாண ஆகி ஹனிமூன் நடக்கல. நீ ஃப்ரீயான்னு கேக்குறாரு. சோப்பெட் ஃபெலோ. இங்க நைட் ஷிஃப்ட் பாக்குறேனி. உன் வீட்ல யார் நைட் ஷிஃப்ட் பாக்குறான்னு கேக்குறார் மேடம் அவரு. அதான் சொல்லியாச்சுல. வாங்க 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 போலாம் வாங்க. For a variety of reasons. Conflict refers to some form of friction. Disagreements are discord arising within a group. Appa da phone pandara edukitta. Dayav senja phone eduthirada. Members of the group are maatna phone pudinga vechittu oru vaarathukku eluthu adichiruva. Members of another group. Darling, Rakshasi class la kisa. Flight later. Mama. Darling. நந்தா ரஜினா அவுட். இதென்ன சொன்னா விரல வந்தது. தங்களின் சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு எங்கள் சேவை மைய அதிகாரியை அணுகவும். Please make a note of it, girls. Any doubts so far? Fine. So, let's go to the next topic. Basically, conflicts can be divided into organizational and interpersonal conflicts. The lack of cup... Zero. Nivita, out now! என்ன நீ பிரச்சனை இருக்கு? என்ன பிரச்சனைங்கற? ஏர்வாய்ஸ் நம்பர் சொல்லு. 93410 93410. இது அங்க இருந்தே சொல்லிருக்கலாம்ல. லூசி. பரவாயில்ல. இங்கயும் காத்தோட்டமா நல்லா தான் இருக்கு. சிறந்த ஆஃபர் பற்றி தெரிந்து கொள்ள என் 1 அழுத்தவும். என் 2 அழுத்தவும். என் 3 அழுத்தவும். 7 அழுத்தவும். 9 அழுத்தவும். ஒரு ஃபோன் எடுக்க இவ்வளவு நேரம் போறா? வணக்கம். நீங்க பேசிக் கொண்டிருப்பது ஏர்வாய்ஸ் சூர்யா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுது? தான் தேவைப்படுது. எது? ஒரு ஃபோன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமாடா?
மேடம் உங்களோட தொலைபேசி எண்ணோ பேரும் சொன்னாதான் என்னோட சேவை தொடர முடியும். இத்தனோட போன் வச்சிருக்க எனக்கே நம்பர் வருது. அவ்வளவு பெரிய சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்கேன், வரலையா? எங்க வரல மேடம், வேலைக்கு புதுசு. உங்க நம்பரை நீங்களே சொல்லிடுங்களா? 9015361642. ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க மேடம், கொஞ்சம் ஸ்லோவா ப்ளீஸ். 90 90 15 15 36 4. டேய் 36 மட சம்ரணி, அண்ணா உன்னை வேலை கெடுதா மேடம். ஃபர்ஸ்ட் லைன் சொல்றீங்களா? கொஞ்சம் கோச்சிக்காம ஃபர்ஸ்ட் லைன் சொல்லிடுங்களா. 90 90 15 15 36 16 42. ரஜினி மேடம் பேசுறீங்களா? ரஜினா? ஆ மேடம், ஒரு ரெண்டு நிமிஷம் லைன்ல காத்துருங்க, இன்னும் செக் பண்ணி சொல்றேன். உள்ளு குட்டாண்டி நான் தண்ணி உள்ளு கட்டல. காத்திருந்தாண்டி மேடம், நீங்க ஃபோன் பில்ல கட்டல. உடனே அவங்க கட் பண்ணிட்டாங்க. நீங்க ஒன் பண்ணுங்க, ஃபோன் பில்ல கட்டுங்க, அவங்க ரிலீஸ் பண்றாங்க. சரியா? நான் நேத்தே பில் கட்டிட்டேன். அப்படியா சொல்றீங்க? எந்த ஏரியால கட்டுனீங்க? அடையாறுல. அடையாறு? எங்க சிஸ்டம்ல ஒன்னும் அப்டேட் ஆகல. உங்க பில் நம்பர் மட்டும் சொல்றீங்களா? டேய் பில்ல கையில வச்சுட்டா சுத்திட்டு பாங்க முண்டம். கரெக்ட் மேடம், கையில வச்சு சுத்த மாட்டாங்களா? அப்ப நீங்க ஒன்னு பண்ணுங்க மேடம், ஆடியா செல் சிட்டி போங்க. அவங்க கிட்ட என்னன்னு கேளுங்க, அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. சரியா? பட்டிங் வேணா மேடம். எனக்கு ஒரு 2 hours டைம் தாங்க. அப்படி ஒண்ணுமே முடியலன்னா என் கை காத்த போட்டு நானே உங்க ஆக்டிவேட் பண்ணி தரேன். சரி வை. இந்த சேவைக்கு எவ்வளவு ஸ்டார்ட் தர விரும்புறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உள்ள வெறியில இருக்கேன், வச்சிரு. ஆழ்த்தமிங்க நன்றி. கஸ்டமர் கேர்ல எவ்வளவு இரிட்டேட் பண்றாங்கல்ல. இந்த சேவை போதுமானதாக இருந்ததா? ஏச்சி சொரியாத. என்னடா என்னடா என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? Rejina, out. Hello? இன்னா நினைச்சீங்க மனசுல? என்ன சொப்பையா? எங்க ஏரல எவ்வளவு பேர் அப்படி தெரியல? Hello, யார் நீ? என்ன வேணும் உனக்கு? இப்போதான் ஃபோன் பண்ணி அந்த கிளி கிழிச்சிங்க. யார் வை சூர்யா? நான் உன்னை திட்டலையே, உன் கம்பெனி தானே திட்டினேன். அதுக்கு நிம்மதியாரு சனியம்மா விருதா உள்ள உள்ள வாழ தெரியுமா? சும்மா பரப்பட்டு வர சொல்றீங்க? அப்படிலாம் வந்துட முடியாதுங்க. நான் உன பயந்தவ இல்ல ஏக்கா, விட்டுருங்க ப்ளீஸ். ஆம்பளையா இருந்தா வாடா. நீ ஆம்பளையா இருந்தா வா. என்ன டிஸ்டர்ப பண்ணாத, இந்த கம்பெனி என்ன நம்பி தான் இருக்கு. என்னடா? வணக்கம், நீங்கள் பேசிக்கொண்டிருப்பது ஏர்வாய்ஸ் தீபக். சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுது?
நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது ஏர் வாய்ஸ் பிரியங்கா. உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுது? பிரகாஷா. வணக்கம், நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது ஏர் வாய்ஸ் காவியா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? டேய் எடுத்தானா? அவன் அவன் மாட்டுவோம் மாட்டுவோம். வணக்கம், நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது ஏர் வாய்ஸ் காவியா. ஓகே மேடம். அதான் நம்ம கிராம்பேட்ட மேஸ்திரி பொண்டாட்டி அன்னைக்கு தாங்க. ஓகே. யா ஊட்டுக்காரு ஆடி ஆபர்னு எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாருங்க. அதுல ஒரு 50 ரூபாய் போட்டு விட்டாருங்க. என்ன காரணம்னு தெரியல, அத்தை நீங்க புஸ்டிங்க. அப்படி நீ யாராண்டடி பேசுவ, எவனாண்டடி பேசுவேன்னு கைத்து மேலேயே நாலு போடு போட்டு கேட்டதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம திருன்னு முடிச்சு நின்னாங்க. அப்பாளிக்கா உங்களாண்ட ஃபோன் போட்டு கேட்டதுக்கு நீங்க என்ன சொல்லுறீங்க? நன்றி மேடம். நீங்க காலட்டின வச்சிருக்கீங்க, அதான் முதல்ல புஸ்டிக்கிறாங்க. மேடம் அந்த மாதிரி சேவல அங்க இல்ல மேடம். ஐயோ, நீங்க எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணலினா என்ற வயசுல வளர பாப்பாவுக்கு நீங்க தான் அப்பான்னு உங்க பேர் மேடம். உங்க பேர் என்ன சொன்னீங்க? சூர்யா மேடம். சூர்யான்னு பேர் எழுதி வச்சிட்டு காலேஜ் வாசல்ல தூக்கி தூக்கி செத்தே போயிருவீங்க. ஹலோ மேடம், சும்மா சொன்ன மேடம், என் பேர் சூர்யா இல்ல மேடம், ஐயப்ப மேடம். மேடம், தம்பி F3 ஸ்டேஷன்ல இருந்து மகாலட்சுமி பேசுறேன்பா. அக்கா, ஒரு பொண்ண மகாபலிபுரம் வரைக்கும் கூட்டி போனியாமே? அது நான் இல்லக்கா, வேற யாரோ ஏதோ பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு காலேஜ் வாசல்லே தூக்கு போட்டு செத்து போச்சு. பாத்து எனக்கே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுப்பா. கமிஷனர் ரூம் மேல பயங்கர கான்ல இருக்கிறாரு, உன்னை எங்க பார்த்தாலும் சுட சொல்லிக்கிறாரு. நீ ஏ சரண்டர் ஆயிட்டா என்கவுண்டர்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். அக்கா அக்கா, நான் அப்படி பட்ட ஆள் இல்லக்கா. அக்கா அக்கா அக்கா, செக் பண்றங்க. யோ, இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம இன்னி பட் மேல பாத்துக்கிற. என்னடாச்சு? போச்சு, உன்னால எல்லாம் போச்சு. என்ன சொல்ற? நம்ம ரெண்டு பேர் ஸ்டேஷன்ல வந்தா சேத்து போறாங்க தெரியுமா? டேய் உட்காரா. யோ போய் அம்மா, உன் பேச்சல கேளு. போய் ஒரு தடவை கேளு, உட்காரா. வெல்ல சாரி டியூட்ஸ், சாரி. உட்காருங்கடே, சும்மா எந்திரிச்சிருவாங்க. காலையில ஒரு போன் வந்து பிரச்சனை என்ன, இப்ப கஸ்டமர் கேருக்கு ஒரு போன் வந்து பிரச்சனை என்ன? ஆக்சுவலா பிரச்சனை தான் என்ன, பொறுமையா சொல்லு. காலையில ஒரு பொண்ணு போன் பண்ணி அவளுக்கும் ஒரு புருஷனுக்கு ஏதோ பிரச்சனை, வீட்டை விட்டு வெளில அமிச்சிட்டா, அது என்னாலும் சொன்னா சரி. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு போன் பண்ணி அவ வயித்துல வளர பாப்பாக்கு நான் தான் காரணம் சொல்றான். அந்த பொண்ணு செத்து போச்சு, அது தூக்க மாட்டேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பிச்சை போறாங்க. என்ன பண்ண போற, என்ன பண்ண போறோம்? உன்னால ஒண்ணு பண்ண முடியாதுல்ல. அண்ணா, நான் தயவு செஞ்சு பர்மிஷன் கேட்டு எங்க ஸ்டேஷனுக்கு வந்தேன்னா எனக்கு உன விட்ட வேற யாரும் நம்ம சொன்னது. நீ அடிக்கடி ஆபீஸ் அவர்ஸ்ல எமோஷன் ஆகுற, கஸ்டமர் கேருக்கு இப்படி கால் வர்றது சகஜம். நீ வேலைக்கு புதுசு, அதனால ஸ்டன்னிங்கா ஃபீல் பண்ற. நீ ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி ராமூர்த்தி சார் கிட்ட கொடுத்துற, பிரச்சனை சால்வ்டு. நீ புதுசா வேலைக்கு வந்தவன்டா, அதனாலதான் இப்படி பயப்படுற. இந்த பாரு, இனிமே அந்த மாதிரி போன் கால் ஏதாவது வந்தா எனக்கு டைவர்ட் பண்ண நான் பேசிக்கிறேன். நீங்க பேசுவீங்களா சார்? கண்டிப்பா பேசுறேன்டா. எனக்கு உங்களை விட்ட வேற யாரும் இல்ல சார். தேங்க் யூ சோ மச் சார். ஐயோ, என்ன பண்றேன் என்ன பண்றேன்? வாண போதும் வர சார், நான் கிளம்பு. ஐயோ, இவ்வளவு பொக்கறா. வணக்கம், நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது ஏர் வாய்ஸ் சூர்யா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுது? நான் கொடுத்த கலாயில் மொக்கையாகி விட்டீர்களே கோபா கோபா. இனிமே அந்த மாதிரி போன் கால் ஏதாவது வந்தா எனக்கு டைவர்ட் பண்ண நான் பேசிக்கிறேன். ஒரு பேச்சுக்கு சொன்னா கனெக்ஷன் கொடுத்துட்டான் போல இருக்கேன்.
யாரும் அது லைன்ல நீங்க யார் சார் பேசுறது? ஏர் வாய்ஸோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ராமூர்த்தி பேசுறமா. ஆனா நீங்க பண்றது ரொம்ப தவறுமா. ஒரு தனிநபரை கிண்டல் பண்ணணும்னா அவருடைய தொலைபேசியில தொடர்பு கொள்ளணும். அதை விட்டுட்டு ஒரு பொது சேவை மையத்தை தவறா பயன்படுத்த கூடாது. பொது சேவை மையம்னா என்ன சார்? பொது சேவை மையம்னா கஸ்டமர் கேர், கஸ்டமருக்காக சேவை செய்யும் மையம். அப்படின்னா எனக்கு நீங்க நச்சின நாளை கஸ்டமர் ரெடி பண்ணி தந்தீங்கன்னா அசத்தியா இருக்கும். சூர்யா சார், நீ ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்க, நான் ஒரு நாலு நாள் லீவ் எடுத்துக்கிறேன். போன் ஆன் பண்ணியா இல்லையா? மணி என்ன? 11 o'clock. ஆன் பண்ணு. ஏன்னா 10 மணிக்கு மேல பசங்க தான் பொண்ணுங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பொண்ணுங்க பசங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. தைரியம் ஆன் பண்ணு. அப்படியா சொல்றீங்க? சர்டன்லி. ஆன் பண்ணிட்டல. கியூட் பாய். டேய், எங்க போற? நாளை கொஞ்சம் வேலை இருக்குண்ணா. காலையிலயும் வேலை செய்ய மாட்டேன், நைட் என்ன செஞ்சு கிளிக்க போறேன்? அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிருக்குண்ணா. என்னவா? இது புது வருஷத்துக்கு பீர் பாட்டிலோட இருந்த பாப்பா தானே? இவெல்லாம் கண்டிப்பா பஜாரியா தான் இருப்பா. அண்ணன் கலரங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அமைதியா வந்து ஆட்டத்தை மட்டும் கவனி. அங்க பார்த்தா பயந்துருவேன். இங்க வா. எக்காந்து கொண்டு எட்டி மட்டும் பாத்துறாத. அப்புறம் நான் போறேன், பேசுறேன், பிரச்சனைய தீக்கிறேன், அப்புறம் ஒன்னா வீட்டுக்கு போறோம். அழக்கூடாது, எனக்கு வருது பாரு. நடந்துருச்சு. டேய், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா வாடா? தப்பு எங்க மேல தான். அதுமா டேய், தப்பு அவங்க மேலயா வாடா? வா வா, வேற ஏதாவது இருக்காக்கா? டேய், நீ மூட்டு போடா. கண்டிப்பா மூடிட்டு போயிடுறேன்க்கா. ஏ சூர்யா, டேய் இங்க பாருங்க, தப்பு உங்க மேல. நீங்க பில்லே கட்டல, என் கை காசை போட்டு கட்டி நான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்க ஆபீசருக்கு வரதுல ரொம்ப ஓவர். நான் சாரி கேட்கலாம் தான் வந்தேன். நீ தானே நியூ இயர் நைட் அன்னைக்கு என்ன திட்டினது? அது எங்க தாத்தா மாதிரி பியர் பாட்டில் எல்லாம் கையில வச்சுட்டு பாக்குறதுக்கு இவ்வளவு டீசென்டா இருக்க? ஒரு பொண்ண பப்ளிக்ல இப்படியா திட்டுவ? நீங்க கூட தான் பாக்குறதுக்கு கியூட்டா அழகா இருக்கீங்க. நீங்க என்ன திட்டலையா? நான் மேல கொல வெறியில இருக்கேன், போயிடு. குடிக்காதீங்க. எங்கயுமே வரதில்லன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுமா? இங்க ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஹலோ. ஆமா
ஃபோன் பண்ணி லவ் யூ சொல்றேன். இங்க தானே வருவா மாட்டு பஸ்ல தானே வருவா? ஆர் யூ ஷூர்? ஆமாண்ணா. நீ கான்ஃபிடன்ட்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி இறங்கி. ஹலோ, ஹாய். ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ சொன்னீங்களா? இல்லையே. தம்பி அந்த ஃபோன் எடுத்துட்டு வாமா, காட்டுறேன். இது என் நம்பர் இல்லையே. தம்பி இது அவங்க நம்பர் இல்லையா? இல்லைண்ண, ஏதோ அண்ணன் நம்பர். எங்க வந்து யாருகிட்ட மாட்டி விட்டுருக்க? சரி, ஸ்டைலா சமாளிக்கிறேன். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஏய், சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டி? ஆக்சுவலா தப்பு எங்க மேல? ஓ, அதுவுமா? தப்பு அவங்க மேலதான் ஆண்டி. இன்னும் வேற என்ன இருக்கு? அக்கா ரொம்ப ஓட்டாதீங்க்கா. டேய், ஒவ்வொரு தடவையும் மூட்டு போன்னு சொன்னாதான் போவியா? படா. கண்டிப்பா போயிடுறேங்க்கா. சின்னக்கா வரேங்க்கா, ஹெல்த்தை பாத்துக்கடா. யாரும் பாக்கல. இங்க 200 பேர் தான், யாரும் பாக்கல. நிம்மதியா குடிக்காச்சு விடுறா. அவன் என்னைக்கு மாமாவெல்லாம் உனக்கு தெரியுமா? ஃப்ளாட் நடுராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. நடுராத்திரின்னு தெரியல, புருஷன் எங்கன்னு கொஞ்சமா அது கவலைப்பட்டியா? அவன் மாமாவெல்லாம் எப்பா இருந்தாலும் உனக்கு தெரியுமா? மாட்டிப்பீங்களா? செக்ரட்டரி அவன் உள்ள ஒரு செக்ரட்டரி வச்சிருக்கானே, அது உனக்கு தெரியலையா? அவனுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பான் என் நண்பன் ஜான். அப்புறம் அவன் எப்படி உனக்கு கூப்பிட்டா அந்த சொல், அந்த வார்த்தை எப்படி அது? மிஸ்ஸஸ் ஜான். ஆமாம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சது உனக்கு தெரியுமா? உங்கெல்லாம் அழகாக ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிடுவான். அது தெரிஞ்சும் ஒருத்தன் கல்யாணம் பண்ண ஆசையாக வந்தால் அவனை ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்துவீங்க. நீ ஃபால்ட்டு. இங்கே வர ரஜினா, கல்யாணம் ஆன உடனே டெய்லி மல்லிப்பூ அல்வா வாங்கினேன், உன்னை பார்க்க வரணும். அவன் பொண்ணுங்க விட்டு கொடுத்து போல பசங்க துட்டு கொடுத்து போயிடுவானுங்க. நீ உண்மையிலேயே ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா அவரையும் குடிக்க விட மாட்டேன், நீயும் குடிச்சிட்டு வந்து ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுல அசிங்கப்படுத்த மாட்டேன்.
நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன்னாலே நல்லவன் தான். அவங்க தெரியுமா சாமி? தெரியாது, சொல்லு. எங்க சார்? திருச்சிக்கா மதுரைக்கா? சார் எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. வழக்கமா திருடன் ஓடுவான், போலீஸ் விரட்டுவாங்க, ஆனா இங்க எல்லாமே உல்டாவா இருக்கு. திருட என்ன துரத்துவான், போலீஸ் ஹெல்ப் பண்ணா ஒழிச்சுக்கணுமா? போலீஸ்க்கும் டைம் வேணும்ல. எவ்வளவு டைம் சார், எவ்வளவு டைம் வேணும்? 15 minutes பிடிச்சு கொடுத்தேன். விடியிருக்கல அவனை எஸ்கேப் பண்ண விட்டீங்க. மறுபடியும் நடு ரோட்ல அவனை மடக்கன பிடிக்காம நலவு விட்டீங்க. அவனுக்குள்ள எவ்வளவு வெறி இருக்கோ அதை விட பல மடங்கு ஜாஸ்தி வெறி எனக்கு இருக்கு சார்.